Hi friends, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஈஸி ரோப்ங்கற பைனரி எக்ஸ்பிரஷன் சேலஞ்சை வந்து சால்வ் பண்ண போறோம். சோ இது வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக்லி லிங்க்டு பைனரி. சோ ரிட்டர்ன் டு libc, ரிட்டர்ன் டு இந்த மாட்டலாம் வந்து ஏதோ பண்ண போறதுல நம்ம வந்து syscalls வச்சு எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ அந்த பைனரியை டவுன்லோட் பண்றதுக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்கிறேன். சோ அந்த 6 சேலஞ்சை வந்து ரைட் அப் வந்து பார்க்கலாம். சோ ஆறுமே வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ டவுன்லோட் லிங்க் எக்ஸ்ப்ளாய்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் வந்துட்டு இதிலே அப்லோட் பண்ணேன். நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேலஞ்சை வந்து பார்க்கலாம். சோ இது என்ன மாட்ட ஃபைல்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாட்டிக்லி லிங்க்டு பைனரி. சோ இது ரன் பண்றப்ப நம்ம எந்த ஒரு libcமே யூஸ் பண்ண போறோம். எல்லா ஃபங்க்ஷனுமே வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு கம்பைல் ஆயிருக்கும். சோ அடுத்து வந்து நான் ஸ்ட்ரிப். சோ இதோட ஃபங்க்ஷன் நேம்லாம் வந்துட்டு அப்படியே அவைலபிளா தான் இருக்கும். அதே நேமில் தான் வந்துருக்கும். ஸோ தென் வந்து இதுக்கு நம்ம என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பை இல்லை அது எல்லாத்தையும் வந்து என்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஒரே அட்ரஸில் தான் இருக்கும். தென் வந்து நம்ம செல் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து என்எக்ஸ் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து நேம் மட்டும் தான் கேட்குது. நம்ம நேம் கொடுத்தோடனே வந்து எக்ஸிட் ஆகுது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம டிஸ்அசெம்பிள் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து நான் ஐடியில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இது டீகம்பைல் கோடு வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து அது பிரிண்ட் ஆகிட்டு தென் வந்து கெட்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ கெட்ஸ் வந்து ஒரு வளர்பான ஃபங்க்ஷன். இதுதான் வந்து நம்மளோட ஸோ இதான் வந்து நம்ம இன்புட் வாங்குகிறாங்க. ஸோ கெட்ஸ் வந்து ஒரு வளர்பான ஃபங்க்ஷன். ஸோ அது வந்துட்டு எவ்வளோ இன்புட் வாங்கணும்னு இதுக்கே வந்து தெரியாது. ஸோ வந்துட்டு நம்ம எவ்வளோ இன்புட் கொடுத்தாலுமே இதை வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதனால் ஒரு பஃபர் ஓவர்ஃப்ளோ வந்து நம்ம பண்ணலாம். இதுக்கு வந்து 64 பைட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம இதுக்கு ஒரு பேட்டர்ன் இன்புட் கொடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். நான் ஒரு 100 பைட்ஸுக்கு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஜிடிபியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பேட்டர்னை வந்து இதுக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஆர்எஸ்பியில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்து அதோட ஆப்சைட் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். SAAA சைக்ளிக் ஐஃபன் SAAA. ஸோ இது வந்து 72 பொசிஷனில் வந்துருக்கு. ஸோ நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் வந்து 72க்கு அப்புறம் வந்துட்டு ஓவைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் ஸ்கிரிப்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நார்மலாக எல்லாத்துக்கும் பண்ணுற மாட்டோம். நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட பைனரியை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம செக்ஸக் கமாண்ட் வந்து ஒவ்வொரு வரைக்கும் ரன் ஆகக்கூடாதுன்ட்டு அது வந்து நம்ம ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட கேஜெட்ஸ்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ரோப்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரோப் டாட் ஃபைண்ட் கேஜெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த பைனரிக்குள்ள இருக்க கேஜெட்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாப் பார்டே வேணும் அப்படின்னா ரோப் டாட் ஃபைண்ட் கேஜெட் பாப் பார்டே மார்ட். ஸோ இது மாட்டம் வந்து நம்ம ஆர்டே கேஜெட் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். பாப் ஆர்டே கேஜெட் வந்து ஸோ இது மாட்டம் வந்து நம்ம ஒவ்வொரு கேஜெட்டை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேளை இதை கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்துட்டு ரோபோ டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நம்ம வந்து அக்யூரேட் திங்ஸ்ன்னு போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேரோட வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 72 பைட்ஸ்க்கு வந்து நம்ம ஏ தான் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட எக்ஸ்ப்ளாய்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வந்து இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவை வந்து நமக்கு எக்ஸக் விஇ பின் எஸ்ஹெச். ஸோ இந்த வேலை மட்டும் நடந்தால் போதும். இதுக்கு வந்து ஆர்கியூமெண்ட்டாக வந்து 00ன்னு பாஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இது வந்து நமக்கு நடந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் ஃபங்க்ஷனை கால் பண்ணாலுமே இதுதான் வந்து நடக்கும். So if you next on the LMA on the syscalls use put on the example for input on the read like reading syscall on the use out. அடுத்து வந்து நம்ம அவுட் டெர்மினல் அவுட்புட்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம் அப்படினா அதுக்கு வந்து ரைட்டிங் syscall வந்து கால் ஆகும் சோ உங்களுக்கு நான் for example க்கு வந்து ஒரு டெஸ்ட் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்றேன் சோ இதுக்குள்ள நம்ம சும்மா printf வெல்கம் னு பிரிண்ட் பண்றோம் compile பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் வெல்கம் print ஆகுது சோ அதோட நம்ம சிஸ்டம் கால்ஸ்லாம் ட்ரேஸ் பண்றதுக்கு வந்து நம்ம straceங்கற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் சோ இங்க பாத்தீங்கன்னா ரைட்ங்கற ஃபங்க்ஷன் தான் வந்து கால் இருக்கு ரைட் அப்புறம் வந்து 1 சோ இதுக்கு வந்து 1ங்கறத வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கியுமென்ட்டா பாஸ் பண்றாங்க 1 ன்னு பாத்தீங்கன்னா std out சோ then வந்து நம்மளோட பஃபர் அதாவது நம்மளோட ஏனா வந்து நம்ம ரைட் பண்ணோம் அவுட்புட் சிஸ்டம் std outல அப்படினு So then வந்து இது எவ்வளவு லெந்த் சோ எவ்வளவு லெந்த்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க சோ இதுதான் வந்துட்டு இந்த ரைட் syscall தான் வந்து கால் ஆகுது சோ நம்ம சொன்ன மாட்டோம் இந்த சிஸ்டம் கால் ஒவ்வொருதுக்குமே வந்து சிஸ்டம் கால் நம்பர் இருக்கு ரீட்க்கு வந்து 0 ரைட்க்கு வந்து 1 ஓபனுக்கு வந்து 2 சோ இது மாட்டோம் வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து syscall இருக்கு ஒவ்வொரு syscallக்குமே வந்து நம்பர் இருக்கு சோ இது வந்து 64 பிட்ல ஒரு மாட்ட இருக்கும் then வந்து 32 பிட்ல ஒரு மாட்ட இருக்கும் சோ இது எல்லாத்தையும் வந்து நீங்க இந்த வெப்சைட்ல வந்து பாத்துக்கலாம் இந்த லிங்க்கும் வந்து நான் ஷேர் பண்றேன் So over architecture க்குமே இங்க இருக்கும் ARM க்கு x86 க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வெப்சைட்ல வந்து கொடுத்திருப்பாங்க சோ then வந்து நம்ம எப்படி கால் ஆகுதுன்னு பார்க்கலாம் சோ இப்ப ரைட் syscall கால் ஆறப்ப RX ல வந்து 1ங்கற வேல்யூ வந்து இருக்கும் then வந்து நம்ம ஆர்கியுமென்ட்லாம் பாஸ் பண்றப்ப first ஆர்கியுமென்ட் எப்பவுமே RDI ல தான் இருக்கும் second ஆர்கியுமென்ட் வந்து RSI ல இருக்கும் அடுத்த ஆர்கியுமென்ட் வந்து RDX லிஸ்ட்ல இருக்கும் சோ இந்த மாட்ட வந்து ஒவ்வொரு ரெஸ்ட்ல வந்து நம்ம ஆர்கியுமென்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆறப்ப சோ இந்த syscall கால் ஆறப்ப பாத்தீங்கன்னா RX ல வந்து 1 இருக்கும் then வந்துட்டு RDI ல வந்துட்டு ஃபைல் டிஸ்கிரிப்டர் இருக்கும் சோ இதுதான் வந்து ஃபைல் டிஸ்கிரிப்டர் 1ங்கறது தான் ஃபைல் டிஸ்கிரிப்டர் சோ 1 வச்சிட்டாங்க std outனால 1 வச்சிருக்காங்க then வந்து நம்மளோட பஃபர் சோ இந்த வெல்கம்ங்கற பஃபர் then வந்து சைஸ் சோ எத்தனை சைஸ்க்கு வந்து நம்ம ரைட் பண்ணனும் சிஸ்டம் அவுட்ல அப்படிங்கிறது So 8 size க்கு ரைட் பண்ணால 8 இருக்கு சோ இப்போ வந்துட்டு இந்த syscall வந்து எக்ஸிக்யூட் ஆகறப்ப நமக்கு வந்து வெல்கம்ங்கறது வந்து print ஆயிடும் சோ இப்படி தான் வந்துட்டு ஒரு print வந்து நடக்குது பேக்ல சிஸ்டம் லெவல்ல பாத்தீங்கன்னா சோ எல்லாமே வந்துட்டு ஒரு syscall தான் சோ நம்ம ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து இந்த execvங்கற syscall வந்து கால் ஆகும் சோ அத வந்து நம்ம எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் execv சோ இதுதான் வந்துட்டு அந்த execv syscall So இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட syscall நம்பர் வந்து 0x3b அதாவது 59ங்கறத வந்துட்டு இந்த execv ஓட syscall நம்பர் சோ இதோட ஃபர்ஸ்ட் ஆர்கியுமென்ட்ல பாத்தீங்க அப்படினா நம்மளோட ஃபைல் நேம் இருக்கும் அதாவது வந்துட்டு சோ நம்ம எந்த பைலை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அந்த எந்த புரோகிராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அதோட ஃபைல் நேம் இருக்கும் அடுத்து வந்து நம்ம argv environment பாயிண்டர்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம் சோ டிஃபால்ட்டா வந்து நம்ம 0 வே கொடுத்துறோம் சோ இதல வந்து நம்ம எந்த ஒரு வேல்யூமே வந்துட்டு போடணும் அவசியம் இல்ல நம்ம 0 போட்டு நம்ம இத கால் பண்ணாலே நமக்கு வந்து கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சோ நம்மளோட கோல் என்னன்னு பாத்தீங்க அப்படினா இந்த execv இத வந்து நம்ம syscall வந்து எக்ஸிக்யூட் பண்ணனும் சோ வந்துட்டு இது ஒரு ஸ்டாட்டிக்கலி லிங்க்டு பை சோ இதுல வந்து நம்மளோட syscall கேஜெட் வந்து இருக்கும் நான் வந்து இந்த பைனரி வந்து நம்ம ரோப்பர்ல ஓபன் பண்ணிக்கலாம் நான் வந்து நம்ம syscall வந்து சர்ச் பண்ணலாம் syscall So syscall கமாண்ட் சோ இத வந்து நம்ம கால் பண்றப்ப நமக்கு syscall வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சோ தென் வந்து நம்ம இந்த சொன்னேன்ல RX ல அந்த வேல்யூ இருக்கணும் RDI ல அந்த வேல்யூ இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம pop RX pop RDI யூஸ் பண்ணி அந்த கேஜெட்ல வந்து நம்ம அந்த வேல்யூஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம கோல் என்ன அப்படினா இந்த syscall வந்து எக்ஸிக்யூட் பண்ணனும் சோ இந்த syscall வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா RX ல வந்துட்டு 59ங்கற வேல்யூ வந்து இருக்கும் சோ RX ல 59 நம்ம செட் பண்ணிக்கிறோம் then வந்து RDI ல வந்து நம்ம binary stringோட பாயிண்டர் வந்து நம்ம கொடுக்கணும் binary string கொடுக்க கூடாது இதோட பாயிண்டர் வந்து நம்ம கொடுக்கணும் சோ அதோட அட்ரஸ் வந்து நம்ம கொடுக்கணும் then RDX செகண்ட் ஆர்கியுமென்ட் என்னது சோ RSI சோ RSI ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 0 வச்சுக்கலாம் அதே மாட்ட வந்துட்டு RDX ல வந்து நம்ம 0 வேல்யூ வந்து செட் பண்ணிக்கலாம் So இது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறமேல வந்துட்டு நம்ம வந்து syscall பண்ணலாம். So இப்போ வந்து நம்ம syscall கேஜெட் வந்து எக்ஸிக்யூட் பண்றப்ப பாத்தீங்கன்னா சோ என்ன syscall வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கறது RIX ல பார்ப்போம். So 59 னா வந்து execv க்கு ஆர்கியுமென்ட் வந்து நம்ம என்னென்ன கொடுத்திருக்கோம். So இந்த ஆர்கியுமென்ட்ஸ் ஓட வச்சு இந்த execv க்கு இத வந்து கால் ஆகும். So இது ஒன் சக்சஸ்ஃபுல்லா நம்ம கால் ஆயிடுச்சுனா நமக்கு வந்து செல் வந்து கிடைச்சிடும். So இப்படி தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் வந்து பண்ண போறோம். So நமக்கு இந்த pop rx pop ஒவ்வொரு கேஜெட்லயும் ஒவ்வொரு வேல்யூ போடணும்னு சொன்னீங்க. அதுக்கு வந்து இந்த மொத்தம் கேஜெட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி இங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். So pop rx இருக்கு. So rx னே வேல்யூ போடலாம். இப்ப rsi க்கு வந்து கேஜெட் பார்க்கலாம். Search pop rsi. So இங்க இருக்கு pop rsi, so ஏன் வந்து நான் இப்படி மேனுவலா பண்றேன்னா ஒரு சில டைம்ல வந்து நம்ம PWA tools வந்து ஃபைண்ட் பண்ணி தராது. சோ நான் மேனுவலா தான் பண்ணணும். சோ உங்களுக்கு இதுல கூட நீங்க பண்ணலாம். ஒருவேளை இதுல இல்ல அப்படினா நீங்க இத மட்டும் ரோப் யூஸ் பண்ணி மேனுவலா பண்ணிக்கலாம். சோ RSI முடிஞ்சு தென் RDX search RDX pop RDX. சோ இங்க pop RDX கமார்ட் இருக்கு. சோ இத நமக்கு வேணும் pop RDX. ஓகே இப்போ வந்து நம்ம the values are then place panirlam. So eppadi nama place pannalam. So nama vandu 72 bytes junk fill pannite ipo nama vandu nama return address vandu nama write pannalam. So first vandu nama pop rx panikalam. Pop rx pannite adula vandu nama 59 ங்கற value vandu podum. So 0x3b nu kuduthukene. So then வந்து so 3b னா 59 x86 pop rx க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு rsi. So இது மூவ் பண்றது வந்து நம்ம கடைசியா பார்க்கலாம். ஏனா இது வந்துட்டு கொஞ்சம் நீங்க என்னோட பழைய வீடியோ பார்த்திருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். ரைட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரைட் 4 ன்னு ஒரு பெரிய வந்து நம்ம சால்வ் பண்ணிருப்போம் rope emporium ல இருந்து. So அதல வந்துட்டு எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு ரிசல்ட்ல வந்து மூவ் பண்ணி அதோட பாயிண்டர் வந்து நம்ம கொடுத்திருப்போம் rdirectல. So அது மட்டும் தான் இது பண்ண போறோம். அதனால இத நம்ம கடைசியா வந்து பார்க்கலாம். So இப்போ வந்து நம்ம pop rx க்கு அப்புறம் pop rsi பண்ணலாம். p64 of pop rsi. So இப்போ வந்து rsi ல வந்து 0 ங்கற வேல்யூ இருக்கும். சோ அதே மாட்ட வந்துட்டு rdx ல 0 வேல்யூ இருக்கும். சோ இந்த இத வந்து நம்ம கரெக்ட்டா வந்து செட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பின்னஸ் செட் மட்டும் தான் வேணும். சோ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட்டா வந்து செட் பண்ணிட்டோம். அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துல வந்துட்டு இது வந்து செட் ஆயிரும். சோ இப்போ வந்து நம்ம binhsங்கற ஸ்ட்ரிங்கை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம மூவ் பண்ணனும். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மூவ் கேஜெட்ஸ் ஏதாச்சும் இருக்கா நம்ம சர்ச் பண்ணலாம். சர்ச் மூவ். சோ மூவ்ல வந்துட்டு இவ்ளோ கேஜெட்ஸ் இருக்கு. இதுல வந்துட்டு நம்ம எந்த கேஜெட் चूஸ் பண்ணலாம்னா சோ இப்போ வந்து நம்ம RDI லிஸ்ட்ல வந்து ஒரு வேல்யூ போடணும். அந்த மட்டும் கேஜெட்ஸ் ஏதாச்சும் பார்க்கலாம். Search RDI move RDI RSI. So நம்ம ரெட்ல முடியாது வந்து வெச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இந்த கேஜெட் வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனா இது வந்து RSI ல இருக்க வேலைய வந்துட்டு RDI க்கு வந்து மூவ் பண்ணுது. தென் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு அதிகமா எந்த ஒரு டேமேஜ்மே வந்து பண்ணாது. சோ வேற எந்த வேல்யூஸ்மே வந்து அதிகமா சேஞ்ச் ஆகாது. சோ கடைசில அந்த EX நம்ம கடைசில வந்து நம்ம மறுபடியும் பாப் பண்ணிக்கலாம். சோ இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதோட அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கங்க. சோ இது எதுக்கு அப்படினா move RDI RSI. சோ RSI ல இருக்க வேல்யூ வந்துட்டு RDI ல வந்து போடும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம RSI ல வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து மூவ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வந்து நம்ம மூவ் கீவோர்ட் PTR இந்த மாட்ட வந்துட்டு நம்ம கேஜெட் வந்து பார்க்கலாம். சர்ச் என்ன சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா RX சொல்றது வந்துட்டு RSI க்கு வந்து மூவ் பண்ணுது. சோ இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த கேஜெட்டோட அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம RIX ல வந்து நம்ம வேல்யூ போட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு அது RSI இருக்க இடத்துல வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சோ move RSI RIX. இப்போ வந்து நம்ம மூவ் பண்ற வேலை எல்லாம் முடிஞ்சு சோ நம்ம பின்னஸ்க ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம ரைட் பண்ணோம் சோ இப்போ வந்து நம்ம ஒரு இடம் வந்து चूஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம வந்து இத வந்து நம்ம டேட்டா செக்ஷன்லயே வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம் சோ டேட்டா செக்ஷனோட அட்ரஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சோ இதுக்கு வந்து நம்ம readelfங்கற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் சோ இதுக்கு வந்து -x சேவ் பண்ணிட்டு then வந்து என்ன செக்ஷன் வந்து பார்க்கணும் then வந்து பைனரி நேம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா இருக்கு சோ இந்த இடத்துல வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம் சோ ஒருவேளை இந்த இடத்துல ஏதாச்சும் வேல்யூ இருந்துச்சுனா இத நீங்க கொஞ்சம் தள்ளி வந்து நீங்க ரைட் பண்ணிக்கணும் நாம ஏன் வந்து இங்க ரைட் பண்றோம் அப்படினா சோ இங்க வந்து நம்ம binSearchங்கற ஸ்ட்ரிங்கை வந்து ரைட் பண்ணிட்டோம் அப்படினா சோ இத வந்து நம்ம ஒரு பாயிண்டரை வந்து கொடுக்கலாம் ஏனா இந்த இடத்துல தான் அந்த binSearch இருக்கு அப்படிட்டு அந்த RDA ரெஸ்ட்ல நம்ம போட்டோம் அப்படினா அது வந்து அந்த exact v க்கு வந்து ஆர்குமென்ட் வந்து பாஸ் ஆயிடும் சோ இந்த இடத்துல வந்து நம்ம binSearch சோ இந்த இடத்துல வந்து நம்ம binSearchங்கற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரைட் பண்ண போறோம் சோ அதோட அட்ரஸ் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் சோ data equal to okay so இந்த இடத்துல நம்ம ரைட் பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரிமூவ் பண்ண நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணலாம் ஏன்னா வந்து நம்ம மறுபடியும் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து செட் பண்ண வேண்டியதா இருக்கு சோ ஒவ்வொரு தடவைக்கு நம்ம அந்த += போற நம்ம தேவை இல்ல சோ நம்ம flat ன்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் சோ இதுவே வந்து நமக்கு பேக் பண்ணி கொடுத்துரும் நம்ம பைனரிக்கே தான் வரும் சோ இது நீங்க பண்ண அப்படினா context.binaryங்கறது வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்க அப்படினா சோ இது வந்து என்னோட பைனரியை ஐடென்டிஃபை பண்ணிக்கும் அதுக்கு ஏத்த மாட்டோம் இது அந்த ஆர்க்கிடெக்சருக்கு ஏத்த மாட்டோம் இது வந்து பேக் பண்ணிக்கும் சோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 72 bytes கே வந்து கொடுத்துக்கலாம் சோ then கமா போட்டு சோ இத வந்து நம்ம RSI ன்னு வச்சுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம RIX ல வந்து நம்ம பாப் RX ன்னு போட்டு சோ RX ல வந்து நம்ம bin searchங்கற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம் சோ bin search x86 இந்த மாட்ட கொடுத்துட்டீங்க அப்படினா சோ இது வந்து அன்பேக் பண்ணும் சோ இந்த வேல்யூ வந்து அன்பேக் பண்ணோம் அப்படினா உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன் சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு பாருங்க சோ இது என்ன அப்படினா இத நான் ஹெக்ஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு சோ இத வந்து நம்ம ஹெக்ஸ்ல இருந்து ASCII வந்து கன்வெர்ட் பண்ணலாம் சோ இது வந்து binSearchங்கற ஸ்ட்ரிங்கா சோ இது வந்து ரிலேட்டிவ் ஃபார்மட்ல வந்து தலையில தான் வந்து எழுதி இருக்கு சோ நம்ம rev கமாண்டோட பைப் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து binSearchங்கறது வந்து தெரியும் சோ கடைசில வந்து null byteோட வந்து எண்ட் பண்ணிடுங்க சோ டோட்டலா வந்து 8 bytes வேணும் பேக் பண்றதுக்கு சோ அன்பேக் பண்றதுக்கு சோ இது வந்து 7 bytes then வந்துட்டு ஒரு null byte வந்து ஆட் பண்ணிங்க சோ டோட்டல் வந்து 8 bytes சோ இப்போ வந்து இந்த binSearchங்கற ஸ்ட்ரிங் வந்து இந்த RX ல வந்து மூவ் ஆயிடும் சோ இந்த இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம RX வந்து RX தான் வந்து RSI க்கு மூவ் பண்ண போறோம் சோ இப்போ நம்ம RX ல வந்து நம்ம binSearchங்கற ஸ்ட்ரிங்கை வந்து வச்சாச்சு சோ இத வந்து நம்ம RSI க்கு முன்ன மூவ் பண்ணனும் சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம RSI ல வந்துட்டு ஒரு அட்ரஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம் RSI ல வந்து நம்ம டேட்டா செக்ஷனோட அட்ரஸ் கொடுத்துக்கலாம் சோ அதுக்கு அப்புறம் வந்து நம்ம இந்த கேஜெட் வந்து கொடுத்தோம்னா நம்ம binSearchங்கற ஸ்ட்ரிங் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு மூவ் ஆயிடும் சோ பாப் RSI சோ இதெல்லாம் வந்து நம்ம டேட்டா செக்ஷனோட அட்ரஸ் சோ then வந்து நம்ம அந்த RX ல இருக்க binSearch ஸ்ட்ரிங் வந்து இந்த லொகேஷனுக்கு வந்து மூவ் பண்ணிடலாம் move RSI, RX சோ இது வந்து கரெக்ட்டா இந்த இடத்துல பிளேஸ் ஆயிடும் சோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இடம் கிடைச்சிருச்சு நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு சோ மீதி இருக்க வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பாப் RX பண்ணிடலாம் RX ல வந்து நம்ம 59ங்கற வேல்யூ வந்து போடுறோம் 59 சோ then வந்து இப்போ நம்ம பாப் RSI ல வந்து நம்ம 0 போட்டுடலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாப் RDX ல வந்து நம்ம 0ங்கற வேல்யூ வந்து போட்டுடலாம் சோ எல்லாமே வந்து கரெக்ட்டா செட் ஆயிருச்சு சோ ஃபைனலா வந்து நம்ம சோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம RDA ல வந்து நம்ம RSI ல இருக்க வேல்யூ வந்து மூவ் பண்ணிடலாம் move RDA, RSI சோ வந்து நமக்கு binSearch ஸ்ட்ரிங் வந்து RDA ல வந்து லோட் ஆயிடும் சோ இது வந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசில வந்து நம்ம syscall வந்து மேக் பண்ணலாம் சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம binSearchங்கற ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம RSI ல வந்து நம்ம RX லிஸ்ட்ல வந்து நம்ம எடிட் பண்ணிருக்கோம். தென் வந்துட்டு RSI result la vandu data section address write pannirkom then vandu inda bin sets vandu rsi irukku location ku move pannirkom so nama data section oda starting point la vandu bin nesting vandu write airum then vandu and pointer vandu nama rdi ku vandu move pannirkom so vandu rdi vandu bin sets nesting vandu irukku so then vandu nama rx vandu 59 set pannitom then vandu rsi rdx so the argv environment pointer la me nama 0 ngora value vandu nama kuduthirkom. So இப்போ வந்து நம்ம syscall மேக் பண்றப்ப நமக்கு வந்து இந்த execv syscall வந்து கால் ஆகும். தென் அந்த ஆர்குமென்ட்டா வந்து rd ல இருக்க வேல்யூ வந்துட்டு கால் ஆகும். சோ இப்போ வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்டராக்டிவ் prompt வந்து எடுக்கலாம். இப்போ வந்து கரெக்ட்டா வர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சோ இது ஏர் வந்து வந்திருக்கு. சோ என்னன்னு பாத்தீங்க அப்படினா p.n9 payload. So first we will process in a specific one. So p equal to lf dot process. Okay. Now we will run it. So p on the error. So we syscall define. Sorry, we will exploit.py and xpl.py. So, now we will work step by step. So, send line interactive prompt. So we will GDB attach panikalam. So send pandrappa edho error irukku. So nama over araki nama process id kudukuradhukku nama indha maata kuda kudukalam. Idhu adhe vandu process id vandu find pannidom. Adha find panni attach pannidom. Ipo vandu nama send pandradhukku munnadi input function vandu use panikalam. So adhu vandu pass airum. So andha nerathula nama idu panikalam. Attach panikalam. Your input on take it. If on the process on the attach panicla, if on the NA, if on the process on the attach. So now fin could fin now on the day in the first one print miss iron. So fin as at the gets on the input on the type on the gadget and the execute out of it. So the return gadget we will see. So function return pop rx. So pop rx gadget execute. So now the rx list we will use the string first. So then the pop rsi. So pop rsi. Rsi we data system address. So the data start so then move keyword ptr rsi rx so rx value rsi move so ipo pathina rsi vandute the windows string point so idu mudinchu then rx 59 value sorry அதுக்கு முன்னாடி நம்ம rda ல இந்த rsi ல இருக்க பாயிண்ட் move பண்றோம் சோ இப்போ பாத்தீங்கன்னா rda binsh பாயிண்ட் பண்ணுது பாருங்க சோ இதான் ஆர்கியுமென்ட் பாஸ் ஆக போகுது சோ நெக்ஸ்ட் இந்த few instruction exit ஆகும் சோ ஏனா அது எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிரணும் சோ pop rx execute ஆனதுக்கு அப்புறம் 3b ங்கறது rx ல வந்துருச்சு then rsi ல rdx ல நம்ம 0 போடணும். So finally we will set the set point. Now we will check rx 59. So execv syscall. So execv syscall we environment 0. Then rda register. So the execv syscall first argument business point. So now next we bin dash in the binary execute. Plus now we will exercise. Now we will exploit step by step. So அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா So அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் எடிட்டர் 1ங்கற வந்து சேலஞ்ச் வந்து சால்வ் பண்ணலாம். So இது வந்துட்டு ஒரு ஹீப் பேஸ்ட் சேலஞ்ச். So அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா வந்திருக்கும். So அந்த எக்ஸ்பைட் ஸ்கிரிப்ட் வந்து நான் இத ஷேர் பண்றேன். So அந்த யூஸ் பண்ண ஃபைல்ஸ் எக்ஸ்பைட் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த GitHub ல அப்லோட் பண்றேன். நீங்க வந்து பாத்துக்கங்க.